அதுவே இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது காலகாலமா இருக்கிற விஷயம்தான். ஓகே, அதானே உலக வழக்கம், இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, இசை கமர்ஷியல் ஆகும் போதும் பாலிட்டிஷியன்ஸ் தலையிடும் போதும் இது நடக்குது. யாரும் தெரியாம பேசிட்டு இருக்க, முதலமைச்சர் ராஜினாமா கோரிக்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வந்து அரசியல் நோக்க முடியாது. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்யறதால தீந்திர போறதும் கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து இன்னொன்று நடக்க போகுது. டிகிரி தான் வேரி ஆகும். உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கறது முக்கியமா, தனி மனித காழ்ப்புணர்ச்சியில பொலிட்டிக்கல் வெண்டேட்டால வந்து தூத்து மேமேன்னு திமுகவும் அதிமுகவும் அதிமுக திமுகவும் பிஜேபியை திமுகவும் திமுக பிஜேபியும் விமர்சிக்கிற மாதிரியான அந்த விமர்சனங்கள் முக்கியமானது நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்க கோட்டை விட்டாங்க லாஸ்ட் இயர் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, மரக்காணத்தில் நடக்குது. உங்களுக்கு இதே ரீஜியன் கிட்ட இதே ரீஜியன்ல நடக்குது. ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுற்றுறமே, ஒரு மணி நேரமா நடந்திருக்கேன், இங்கனக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம், வீடு போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு மாசம் ஆகும் போலிருக்கே ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு எம்எல்ஏக்கள் பேர் இந்த விஷயத்துல அடிபடுது. எஸ், அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையா குறிப்பிடுறாரு, வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் ரெண்டு பேர். ரெண்டு டிஎம்கே எம்எல்ஏஸ் ஓட பெயர் வந்து வெளிப்படையா இதுல அடிபடுது. ஐயோ சார், அவன்தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். உன் கூட வந்த கூட்டு கலவாணி யாரா? கூட்டு கலவாணியா? மெயின் கலவாணி அவன்தாயா? அந்த இடத்துல அந்த கல்ராயன் ஹில்ஸ்ல வந்து இந்த மாதிரி காலகாலமா வந்து 60 வருஷமா சாராயம் காய்ச்சி விக்கிறானுங்க. யாராவது வந்து தடுக்கணும்னு முயற்சி பண்ணி நல்ல அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கிற பிரஷர்ல அவர்கள் வந்து எனக்கு கவலை இல்ல. சாராயம் கள்ள சாராயம் சத்தியமா ஓடாது. லோக்கல் போலீஸோட ஆசீர்வாதம் அனுசரணை உதவி இல்லாம கள்ள சாராயம் ஓட வாய்ப்பே கிடையாது. இத்தனை பேருக்கு போயிருக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோல கொல்ல கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும், ஆக்ஷன் எடுக்கிறான், கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத அனுமதிக்கிறாங்க. கேஷுவலிட்டிஸ் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, டெத் வரும்போது அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த அழிவு 100 பேருக்கு மேல ஸ்டில் ஹாஸ்பிட்டல், 100 பீப்புளுக்கு மேல மோர் தென் ஹாஸ்பிட்டலைஸ்னா இட்ஸ் எ டிசாஸ்டர், இட்ஸ் எ மேசிவ் டிசாஸ்டர். நிச்சயமா கவர்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா, அதே குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க, உள்ள உள்ள செத்துறீங்களா, எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? அந்த இன்னொரு விஷயம், நேத்து கலெக்டர் பேசும்போது இது கள்ளச்சாராயத்தினால நடக்கலன்னு சொன்ன விளக்கத்தினால சில பேர் அது ஆமா, அது என்ன கொடுமை, ஏன் டினையல் மோட்லயே இந்த கவர்மெண்ட் இருக்குது? ஒண்ணுமே சொல்லிடாதீ, எது அடிச்சு கூட கேப்பாத, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ. எதடா சொல்ல வேணாங்கிற, எதையுமே சொல்லிடாதீ, ரகசியமா வச்சுக்கங்க. சொன்னாதானடா ரகசியமா வைக்க முடியும், சொல்லிடாதீ. இந்த கவர்மெண்ட் மேல ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது திமுக அரசின் மீது என்னை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லா அரசாங்கத்திலும் நடக்க தவறுகள் தான் உங்க அரசாங்கத்திலும் நடக்குது. இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தேடும் பாலம் எந்த கவர்மெண்ட்லயும் ஓடாது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். நீங்க இதை அலோவ் பண்ணுங்க, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அப்பதான் தவறுகள் வரும்போது உங்களுக்கு திருத்திக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல தவறுகள் உங்கள் பார்வைக்கு வராமல் போகிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் வரும்போது அரசாங்கத்துக்கு அது பெரிய நெருக்கடிய தலைகுனிவை அவமானத்தை கொண்டு வருகிறது. எங்க கொண்டு வந்து நித்திக்கிற பாத்தியா? ஆனா
உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறுன்னு நான் பாக்குறது, மறுபடியும் சொல்றேன், எல்லா கவர்மெண்ட்லயும் நடக்கிற தவறு தான் உங்க கவர்மெண்ட்லயும் நடக்குது. ஆனா எங்க உங்ககிட்ட கோளாறு வருது, பிரச்சனை வருதுன்னா, நீங்க நேரேட்டிவ கண்ட்ரோல் பண்றீங்க. டெல்லியில எப்படி மோடி கவர்மெண்ட் நேரேட்டிவ கண்ட்ரோல் பண்றதோ, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கவர்மெண்ட் நேரேட்டிவ கண்ட்ரோல் பண்றது, இது ரொம்ப ஆபத்தானது. அங்க கோடி மீடியானா இதுவும் கோடி மீடியா தான். அன்னி என்ன சொன்ன, நான் உதவாக்கறேன், இவன் காலை கழுவி குடினியே, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. சோ அங்க கோடி மீடியானா டெல்லியில தமிழ்நாட்டிலயும் கோடி மீடியா தான். அதுதான் இப்படி இத்தனை பத்து பேருக்கு மேல உயிர் போயிருக்கும் போது எந்த தொலைக்காட்சியும் விவாதத்துக்கு எடுக்காம இன்னும் அதிமுக பிரச்சனையே பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற விஷயம் 100% அதிமுக ஐடிவிங்க சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிமுக உள்கட்சி பிரச்சனையை பத்தி மாஞ்சு மாஞ்சு பேசக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் யாருமே இதை எடுக்கலையா. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 4.5 ஆண்டுகால எடப்பாடி அரசை தமிழ்நாட்டு மீடியா விமர்சித்ததில் 1/4 கூட ஸ்டாலின் அரசை விமர்சிக்கவில்லை. இந்த அரசில் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க அவங்க, நான் மறுக்கல. ரொம்ப வெறுப்பேத்தாதே, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். குறை இருந்தா அவன் சொல்ல பயப்படுறான். ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் பயப்படுறான், இண்டிவிஜுவல் சேனல் ஒரு சேனல் பயப்படுது, ஒரு டிஜிட்டல் மீடியம் பயப்படுது, ஒரு யூடியூப் சேனல் பயப்படுது, ட்வீட் போட பயப்படுறான், அவங்க கோச்சுப்பாங்களே, அப்புறம் ட்ரால் பண்ணுவாங்க. என்னெல்லாம் எவ்வளவு ட்ரால் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. நான் அது ஒன்று சத்தியமா ஒன்று நான் வந்து ஐ வில் டேக் இட், நோ ப்ராப்ளம். ஆனா சம்பந்தப்பட்டவங்க இதை உணரணும் இல்லை, எஸ்பெஷலி உதயநிதி ஸ்டாலின். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். நீங்க இந்த பரப்புரையை கண்ட்ரோல் பண்றதை நிறுத்துங்க, நீங்க அதை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது, நீ பாடுங்க ஏதாவது சொல்லிட்டு அணிவிக்கிறது யாரு? மண்டையில மட்டும் அடிச்சு குளக்கேசல் உள்ள போயிருவேன்.